அது குறிப்பாக அரசியலில் ஜனநாயக நாட்டில் தமிழ்நாட்டு ராஜபக்சியை மாதிரி செயல்படுறவங்க வீழ்ச்சியை தான் சந்திப்பாங்க. இன்றைக்கி பழனிசாமி ஜாதி மத பேதம் இல்லாத இயக்கமாகிய புரட்சி தலைவர் இயக்கத்தில் அம்மாவுடைய இயக்கத்தில் ஜாதி மத அரசியல் செய்து எல்லோரையும் தன் வசப்படுத்துவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்கின்ற அளவிற்கு போய் பெரும் பொருள் செலவில் பிரம்மாண்டமாக படம் எடுக்கிற மாதிரி பிரம்மாண்ட செலவு செய்து பொதுக்குழுவை கூட்டி தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அம்மா அவர்கள் மீட்டெடுத்த இயக்கம் இன்றைக்கு வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த தீயவர்களோடு பயணிக்கக்கூடாதுன்னு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை, அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து நிலைநாட்ட அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய நாங்கள் அந்த இயக்கத்தை உருவாக்கி நடத்திட்டு வருவோம். ஜனநாயக முறைப்படி நாங்கள் வெற்றி பெற்று உண்மையான அம்மாவின் ஆட்சி அமைப்போம். அப்பொழுது அம்மாவின் இயக்கம் எந்த நிலையில் இருந்தாலும், இந்த தீவர்களால் வீழ்ச்சி அடைந்து எந்த நிலையில் இருந்தாலும் அதை நாங்கள் மீட்டெடுப்போம். அதை மீண்டும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறோம். இல்லை, பெரும்பான்மையான அந்த செயற்கு பொதுக்குழு உறுப்பினர்களை அவர் கையகப்படுத்துவதற்கான அந்த என்ன வசப்படுத்தி இருக்கிறார், அது முனுசாமி அன்னைக்கு கூட கோச்சிக்கிட்டார. அது எப்படி வசப்படுத்துகிறாரு திரு வைத்தியலிங்கம் சொன்னார். இன்னொரு பொதுக்குழு உறுப்பினர் அன்னைக்கு உங்கள் தொலைக்காட்சி பேட்டியிலே சொன்னாங்களே, ஒரு அம்மா அந்த முறையில் வசப்படுத்தி இன்றைக்கு நான் தான் நீ சொன்னேன். அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை யார் வேண்டுமானாலும் வசப்படுத்தி, ஈவன் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கூட அது அவர்களை வசப்படுத்தினா அவரை கூட பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமையில் தான் அன்றைக்கு அந்த பொதுக்குழு இருக்கிறதுன்னு சொன்னேன். அன்றைக்கே சொன்னேன் நான், அது திண்டு அதே சொல்கிறேன். அதுவும் பழனிசாமியோட விநாசகாலே விபரீத புத்தி தான். காலம்புரை 8:30 வரைக்கும் நேற்று 9 இல்லை 10 வரைக்கும் திரு பன்னீர்செல்வம் அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அல்லது பொருளாளர் தான், ரெண்டு பதவியிலும் இருக்கார். அவர் ஆஃபீஸ் போகிறப்ப இவங்க பேசாமல் விட்டுருந்தா கூட இந்த நிகழ்வுகள் நடந்திருக்காது. எனக்கு எப்பயுமே பழனிசாமி மேலே கூட எதிர்ப்பு உணர்வுலாம் கிடையாது. அவங்களுடைய செய்கையே நம்ம வந்து கண்டிக்கிறோம். இன்றைக்கி பழனிசாமி தமிழ்நாட்டு ராஜபக்சே மாதிரி உருவாகி இருக்கிறாரு. அந்த ராஜபக்சே குடும்பம் எப்படி சிலவனை விட்டு ஓடினாங்களோ அதேமாதிரி இவங்க வந்து அந்த அம்மாவுடைய இயக்கத்தை விட்டு அவர்களாலேயே யாரெல்லாம் இன்றைக்கி அவர் வசப்படுத்தப்பட்டிருக்காங்களோ அவர்களே விரட்டி அடிக்கக்கூடிய காலம் விரைவில் வரும். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவுடைய நிலை என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு ஜோசியெல்லாம் சொல்ல தெரியாது. வீழ்ச்சி பாதையை நோக்கி செஞ்சுட்டு இருக்கு. அது எவ்வளோ சீக்கிரம் வீழ போகுதுங்கிறது அரசியல் வல்லுநர்கள் நம்ம சில பேர் தொலைக்காட்சிகள்லாம் வராங்களே உங்கள் தொலை அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. சார், இப்போ ஸ்லிப்பர் சில சரியான நேரத்தில் வெளியில் வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கான நேரம் எவ்வளோ? இப்போ நாங்கள் இன்னைக்கு பெங்களூர்லேருந்து வர்றப்ப ராஜேஷ் தலைமையில் ஒரு படம் வந்து எங்கள் சித்தி வண்டியில் கொடியக்கல்கிட்ட வந்தப்போ தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு வந்தார்ல, அவர் அப்போ அதிமுகவில் பொறுப்பில் இருந்தவர், இப்போ எங்கள் கட்சியுடைய அமைப்பு செயலாளர். அதே போன்ற செல்பரிசல்கள் இருக்காங்க. எப்போ தேவையோ அந்த நேரத்தில் அதை அவர்களை சாணக்கியத்தனமாக நாங்கள் பயன்படுத்துவோம். அம்பையார் சசிகலா கூட திவாகரன் இணைஞ்சிருக்காரு, அதை பற்றி உங்களோட? அவங்க வந்து சட்ட ரீதியாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவர்களிடமிருந்து பிரிந்து சென்றவர், அவரை ஏற்றி சென்றவர்கள் அவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க. அது அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி அதில் பார்க்குறது ஒன்றும் விஷயம் இல்லை. அது கூட நான் இன்னைக்கு அவர் விரைவில் உடல்நலம் பெற்று மக்கள் பணியாற்றணும்னு சொல்லி நான் அவருக்கு செய்தி அனுப்பியிருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் நம்மளுடைய எதிர்கட்சியார், நாம் அவருக்கு எதிர்கட்சியார் முதலமைச்சர், அவர் கோவிட்லேருந்து விடுபடணுங்கிறது எல்லோருடைய விருப்பம். அதை தான் நான் தெரிவிச்சிருக்கேன்.